தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கிறார் எங்கள் தாத்தன் வைகுந்தர். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எங்கு அநீதி நடந்தால் நீ கேட்டுக்கணும். ஈழத்துக்கு நீ கேட்டியா? கேட்கல. குஜராத்துக்கு கேட்டியா? கேட்கல. கோயம்புத்தூர்ல இஸ்லாமியருக்கு உண்மையிலே பிரச்சனை கேட்டியா? கேட்கல. இஸ்லாமிய தீவிரவாதி என்றாய், அந்த இஸ்லாமியர் கைது செய்து 15 வருஷம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாய், நீ எப்படி மணிப்பூருக்கு போராடுவ? அப்ப என்ன தேர்தல்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டை பறிக்கணும். கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டை பறிக்கணும்னா மணிப்பூர் பிரச்சனையை பற்றி பேசணும். அப்படி பேசினா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டோம் நம்பி, அரசியலுக்காக எப்படி குல்லா போட்டு ரம்சானுக்கும் பக்ரீத்துக்கும் கூழ் குடித்து குல்லா போடுவார்களோ அப்படித்தான் பக்ரீத் இந்த மணிப்பூர் பிரச்சனையை காங்கிரசும் திமுகவும் பார்க்கிறது. உண்மையிலே உளமாறவங்களுக்கு மனித நேயம் இருக்கும் என்றால், நீங்கள் உண்மையிலே மாந்தநேயவாதிகள் என்றால், மணிப்பூருக்கு கொடுத்த குரலை ஆந்திராவில் காவல்துறை, ஆந்திர காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் கூடிய குறவர் பெண்களை திருடுனாங்கன்னு சொல்லி வழக்கு. திருடுனா நீ போடு, 387 போடு. எங்க ஐயா சேவியர் போலீஸ் இருக்காரு, 387 போடு, நாங்கள் பெயில் எடுத்துக்கிறோம். நீ எதுக்கு அடிக்கிற? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? விடுதலை படத்தில் நடப்பதை நாம் வந்து கூணி குறுகினோம். இது நடந்துச்சா? இது வாச்சாத்தியில் நடந்தது, வீரப்பன் தேர்தல் வட்டில் நடந்ததுன்னு நினைச்சோம். ஆனால் நம் கண்ணுக்கு முன்னாடி கடந்த 10 நாளுக்கு முன்னாடி தர்மபுரியை சேர்ந்த நம்முடைய சகோதரிகளை, அந்த சகோதரி நாம் தமிழ்ச்சி மேடையில் ஏறி பேசுகிறார். பேசுகிற பொழுது அதை பார்க்க முடியல, நம்மளால அந்த காணொலியவே பார்க்க முடியவில்லை என்றால் அவள் எப்படி துடித்திருப்பாள், அவருடைய உடைகளை உருவி பின் அவருடைய பின்பகுதியில் லத்தியை கொண்டு ஒரு நாள் இரவு முழுக்க அடித்திருக்கிறார்கள். அவருடைய பிறப்புறுப்பிலே மிளகாய் பொடிய தூவி இருக்கிறது. ஆந்திர காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர், உண்மையிலே உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கும்ன்றால் அது பிரச்சனை இல்லை. ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு அழுத தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன்? தர்மபுரியில நம்ம உங்களுக்கு ஓட்டு செலுத்திய, தமிழ்நாட்டுக்கு வரி கட்டுகிற எங்களுடைய குறவ பெண்கள் பாதிக்கப்பட்ட போது எங்கே போனீர்கள்? எதற்கெடுத்தாலும் கண்ணியம், பெண்ணியம், பெண் விடுதலை என்று பேசக்கூடிய புரட்சி பெண் கலைஞர் பெற்றெடுத்த அன்பு மகள் எங்கள் அக்கா கனிமொழி, எங்கே போனீர்கள்? ஜெயராஜுக்கும் பெண்ணிக்கும் துளித்தெழுந்த மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கொரோனா லாக்டவுனை மீறி சாத்தாங்குளத்தில் போய் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் வீட்டுக்கு போனீர்களே, ஏன் தர்மபுரியில் 6 பெண்கள் காவல்துறையால், அதுவும் ஆந்திர காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்க, எங்க ஏன் போகல? ஏன் போகல? அப்போ உங்களுடைய நாடகம் என்பது பெரும்பான்மை எவருக்கானோ அவன் ஓட்டை பறிக்கணும். குறவர் ஓட்டு மொத்தம் ஒரு 30,000 ஓட்டு இல்லை 1,00,000 ஓட்டு இருக்கும், அது நமக்கு போட்டான்னு போடலாம் என்ன? கிறிஸ்டியன்ஸ் 70,000 பேர் இருப்பான், அவன் போடுவான். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை பறிப்பதற்காக அவர்கள் கூட்டம் போடுறார்கள். அவர்கள் கூட்டத்தில் ஏறி நின்ன உன் கட்சியில் இருக்கிற பாலியல் வன்கொடுமே தடுக்க உனக்கு வக்கில்ல, நீ மணிப்பூருக்கு பேச வந்துட்டான்னு சொல்லி தென்காசியில் மாவட்ட சேர்மனாக கூடிய அக்கா கனிமொழி தமிழ்ச்செல்வி கேட்குது. கட்சிக்குள்ளே 1,000 பிரச்சனை, இங்கே பாளையங்கோட்டையில் பிரச்சனை, அங்கே கரூரில் ஒரு பெண்ணு போராட்டத்துக்கு வந்த பெண்ணை இடுப்பு பிடிச்சி கிள்ளி விட்டான், இங்கே அன்பழகம் கூட்டத்துக்கு வந்த மகளிர் காவலர்களை வந்து இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான் விருகம்பாகத்தை சேர்ந்தவன், அதை தண்டிக்க வக்கில்ல, இவர் ஏறிக்கிட்டு மணிப்பூருக்கு போறான், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா, இவர் வானை ஏறி வைகுண்டம் போறார். இவர்கள் பேசுவது அரசியலுக்காக, நாம் பேசுவது மக்களின் உரிமைக்காக. தமிழ் தேசியவாதிகளும் சீமானும் இன வெறியர்கள், தமிழ்நாட்டு தமிழர் ஆளுநர் சொல்லிட்டாங்க, வந்தேறின்னு சொல்றாங்க. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய தத்துவம் என்பது தமிழ்நாட்டு தமிழன் ஆடணும், ஆந்திராவை தெலுங்கன் ஆடணும், கேரளாவை மலையாளி ஆடணும், குஜராத்தை குஜராத்தி ஆடணும், ஒரியாவை ஒரியாக்காரன் ஆடணும், பஞ்சாபை சீக்கியனாலும் அந்தந்த இனத்தின் விடுதலைக்காக போராடுவதால் தமிழ் தேசிய அரசியல், அதுதான் சீமானுடைய லட்சியம். அதை அந்த நோக்கத்தில் தான் மணிப்பூரில் கூடிய பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம்.